தமிழ் சினிமா வரலாறாகவே மேடையில் வீற்றிருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் கொஞ்சம் காலதாமதமாக தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். மிஸ்டர் அஜயன் பாலா வந்து என்னை இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிடும்போது நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த இன்விடேஷன் என்னுடைய பேர் இருக்காது. என்னென்னா, என்னை காலையிலேருந்து விஜய் சேதுபதி நானும் நடிக்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங், ஈவினிங் டப்பிங், இதுக்கு இடையில் வர முடியாது. அப்படி வந்தால் எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எப்படியாவது ட்ரை பண்ணி வரேன்னு சொன்னேன். நான் வரும்போது மிஸ்டர் ராஜேஷ் பேசிகிட்டு இருந்தார். அவர் இவ்வளவு ஹிலாரியஸாக பேசுவாருங்கிறது எனக்கு தெரியாது. பொதுவாக வந்து தலையில் மயிறு போயிடுச்சுன்னா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, தலைமயிறு போயிடுச்சேன்னு. இவருக்கு தலைமயிறு போனதை போகாதை பற்றி கூட பிரச்சனை இல்லை, எவனும் அதை பற்றி கேட்க மாட்டேங்கிறான்றதே அவருக்கு ஒரு பெரிய தலைக்கு மேலே உள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த நேச்சுரல்ஸ்னு ஒரு சலூன் இருக்குது, அதுக்கு என்ன திடீர்னு ஒரு நாளைக்கு பேச கூப்பிட்டாங்க. நான் ஏதோ ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன், பேச கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மயிரே போச்சுன்னு விட்டுடலாம், ஆனால் தலைமயிறு போகிற பிரச்சனையை நம்ம மயிரே போச்சுன்னு விட முடியாது. அதனால் நீங்கள் தலைமயிரை ரொம்ப பேணி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் இங்கே வந்தோடனே அவர் பேசுகிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அந்த மாதிரி சுவாரஸ்யமாக நான் பேச வரலை. மிஸ்டர் செழியன் பேசும்போது தையல்காரனுடைய போஸ்டை பார்த்துட்டு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன்னு சொன்னதாக தானு சார் சொன்னார். அது காரணம் வந்து தானு சார் அடித்த போஸ்டர் அந்த மாதிரி வானத்தளவு அடிப்பார். அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவர். அந்த மாதிரி நான் பேச வரல. இன்னும் சொல்லப்போனால் நான் பேசவே வரல. உங்களை மாதிரி வாழ்த்து தான் வந்திருக்கேன். அஜயன் பாலாவுக்கு ஒரு புக்கே கொடுத்துட்டு போகலான்னு பார்த்தேன். புக்கே எல்லோரும் கொடுப்பாங்க, நம்ம ஒரு புக்கே கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன மாதிரி ஆளுக்கு புக்கு கொடுக்கலாம். ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது அஜயன் பாலாவுக்கு நம்ம புக்கு கொடுக்குறத விட. ஆமாம், உடனே உடனே கொடுத்துட்டு போயிடலான் வந்தேன். இன்னும் எழுத அஜயன் பாலாவுக்கு. சரி, பேச வரல, வாழ்த்ததாக வந்திருக்கேன். மேடையில் இருக்க எல்லாருமே ஒரு ஒரு புக்கு மாதிரி. அது சிவகுமார் சார்லாம் வந்து சார் உங்களை பற்றி தான் சார். சிவகுமார் அவர்கள் சில சுமார் விஷயங்களையே வந்து ஒரு வரலாறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். சிவகுமார் அவர்கள் சில சுமார் விஷயங்களையே வரலாறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவார். வரலாறே சொல்கிறதா இருந்தால் எப்படி இல்லாமல் இங்கே ரெண்டு நாள் ரூம் போட்டு தங்கி கேட்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர். எனக்கு சினிமானா என்னுடைய குருநாதர் பாக்யராசர்கிட்டருந்து கற்றுக்கிட்டு தான். அது வந்து படமாகவும் பாடமாகவும் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயந்தான். அதை மீறின சினிமா வரலாறு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி ஒவ்வொருத்தருமே ஒரு புத்தக சமம். இப்படி ஒவ்வொருத்தர் ஒரு புக்காக இருக்கும்போது நான் என்னவா வரேன் நடுவில் அப்படின்னா, அந்த புக் மார்க் வரையும் வந்திருக்கேன். புக் மார்க் இருக்குல்ல, அதோட அடையாளம், அதோட கேரக்டரைசேஷன் என்னென்னா, நடுவில் நுழையும். ஒரு புத்தகத்துக்கு நடுவில் நுழையும், துருத்திக்கிட்டு இருக்கும். அது அந்த புத்தகத்துக்கு வெளியில் துருத்திக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் நுழைஞ்சிருக்கேன். நான் ஒட்டு தனியாக துருத்திக்கிட்டு தெரியும். மற்றவங்க மாதிரி இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கான விஷயம் இல்லை. பட் புக் மார்க்கோட ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் படிச்சிருக்கோம் அப்படின்னு அங்கே ஒரு மார்க் இருக்கும். இனிமேல் நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு பகுதி, அது நடுவில் தான் இருக்கும் அந்த புக் மார்க். அந்த மாதிரி தான் என்ன நினச்சிட்ருக்கேன், இந்த சினிமா வரலாறு இது வரைக்கும் என்னவாக இருந்திருக்கு. இந்த புத்தகத்தில் 47 வரைக்கும் இருந்தால் கூட, இன்றைக்கி 2019 வரைக்கும் வந்த படங்களில் நம்ம சினிமாவில் ஏற்பட்ட, தமிழ் சினிமாவில் ஏற்பட்ட வளர்ச்சியை விட இந்த 2020 2030 வரப்போகிற படங்களுடைய அடையாளமும் அது ஏற்படுத்த போகிற ஒரு பாதிப்பும் பெரிய லெவலில் பிரமாதமாக இருக்கும், ஒரு வரலாறாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அருவி மாதிரி, சில்லு கருப்பட்டி மாதிரி, ஆரம் மாதிரி, போன போது ஒத்த செருப்பு மாதிரி, அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கோணங்களில் படங்கள் வர்றதுனால டெஃபினட்டாக இந்த 2020 வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் இந்த புத்தகத்தை வந்து விரைவில் படிச்சிடுறேன். வேறு என்ன சொல்கிறது, மற்றவங்க பேசுகிறதா நான் சுவாரஸ்யமாக கேட்குறதுக்காக காத்துட்ருக்கேன். நன்றி, வணக்கம். ஒரு தாளில் திருப்புவது, ஒரு தாளில் இருக்கின்ற எழுத்துக்களை உள்வாங்குவது என்பது இறைவனுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்று நான் நினைக்கின்றேன். சிந்திக்க வைக்கின்ற, சிந்தனையை தூண்டுகின்ற ஒரு செயலை ஆய்வு செய்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை இந்த எழுத்துக்கள் நாம் தருகின்றன. வரலாறு படிப்பது மிக மிக அவசியம். வரலாறு சமகாலத்தில், சமகாலத்தை கடந்து வருங்காலத்தில் நாம் எதை வரலாறாக விட்டு செல்லப் போகிறோம் என்பதை ஞாபகப்படுத்தவே வரலாறுகள் சொல்லப்படுகின்றன.
அது அரசியல் ரீதியான வரலாறுகள் இருந்தாலும் சரி, இல்லை கலை ரீதியான வரலாறுகள் இருந்தாலும் சரி, நாம் எதை கடந்து வந்திருக்கின்றோம் என்பதை தெரிந்தால்தான் நாம் எதை நோக்கி செல்லுகின்றோம் என்பதை நாம் வரையறுக்க முடியும். ஆனால் இந்த இளைய தலைமுறை அதிலிருந்து சற்று விலகி இருக்கிறது. இது அவர்களுக்கான ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். நான் சினிமாவை கற்கும் காலத்தில் ஒவ்வொரு புத்தகமாக தேடி அலைய வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது ஒரு புத்தகமும், நான் சொல்வது 80களில் சினிமா சம்பந்தமாக ஒரு புத்தகம் தமிழில் கிடையாது, அதுவும் ஆங்கிலத்தில் தான் கிடைக்கும். அந்த ஆங்கிலத்தில் கிடைக்கின்ற புத்தகங்களும் தமிழ் அல்லது இந்திய சினிமாக்களை பற்றி இருக்காது, மேலை நாட்டு சினிமாக்களை பற்றி இருக்கும், இல்லை கீழே நாடுகளை பற்றியதாக இருக்கும். அவர்களுடைய கலாச்சாரம் புரியாது, அவர்களுடைய இலக்கியம் புரியாது, அவர்களுடைய இசை புரியாது. பட் இருந்தாலும் அதை படித்துத்தான் நாம் சினிமா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. இந்த நடிப்பை நான் மிக தீவிரமாக உள்வாங்கும் பொழுது ஸ்டானிஸ்லாஸ்கி அவர்களின் மெத்தட் ஆக்டிங், அந்த மூன்று புத்தகங்கள், மறைநூல் போன்ற அந்த மூன்று புத்தகங்களை நான் ஆங்கிலத்தில் தான் படிக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு பக்கம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு பக்கமாக என்னுடைய நண்பர்களிடம், என்னுடைய ஆசிரியர்களிடம் இல்லை, என்னுடைய நண்பர்களிடம் கேட்டு கேட்டு தெரிந்து கொள்ளும் போது எனக்கு 4 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஸ்டானிஸ்லாஸ்கியை படிக்கின்ற பொழுது அவர் மேற்கோள் காட்டுகின்ற நாடகங்கள் மேலை நாட்டு நாடகங்கள் இல்லை, ரஷ்ய நாடகங்கள். ஸ்டானிஸ்லாஸ்கியை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஆண்டன் செகோவ் அப்படி நாடகங்களை புரிஞ்சுக்கணும். ஆக ஒரு தொடர் விஷயமாக வரலாறு போய்கொண்டே இருக்கிறது. இந்த அஜயன் பாலாவை பற்றி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அஜயன் பாலா வந்து என்னை சந்திக்க வர்றாருன்னா அது என்னவோ ஒரு 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 பசியோடு இருக்கிற ஒரு வேட்டை நாய் மாதிரி என் உடம்புலாம் அப்படி முறுக்கிட்டு நிற்கும். ஏன்னா அவர் பேச, அவர் வரும்போது எல்லாத்தையுமே நான் வந்து அவர் என்ன சொன்னாலும் சரி, இல்லை காக்கா கருப்புண்டாலும் அது எப்படி கருப்பாகும் அப்படின்னு நான் மறுதளிப்பேன். அதுக்கு அவருக்கு சில நேரத்தில் கோபம் வந்துடும். ஆனால் தோழரே, நான் உங்களிடம் விவாதிப்பது உங்களிடமிருந்து விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, தெளிவு பிறப்பதற்கு, தெளிவு பெறுவதற்காகத்தானே தவிர என்னுடைய பாண்டியத்தை நிரூபிப்பதற்காக அல்ல. இந்த இன்று எனக்கு எப்பொழுதுமே ஒரு ஆசையம் உண்டு, இப்பொழுது நான் சினிமாவை கற்க ஆரம்பித்திருக்கலாம் என்று. தமிழ் சினிமாவை பற்றி பல புத்தகங்கள், தமிழிலே படம் படைத்தவர்கள், படைப்பாளிகள், எல்லா புத்தகங்களும் இன்று இருக்கின்றன. இங்கிருந்து நான் சினிமாவை ஆரம்பித்திருந்தால் நான் வேறு ஒரு நடிகனாக இருப்பேன். ஆனால் நிச்சயம் சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டேன். ஆக இந்த புத்தகம், நான் உண்மையில் இந்த புத்தகம் படிக்கவில்லை, சும்மா அங்கங்கே புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்க்கும்போது எவ்வளவோ விஷயங்கள் நான் எப்போவுமே சொல்வேன், நான் என்னுடைய பாக்கியம் என்பது நான் மிக அழகான ஒரு காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்திருக்கின்றேன். ஒரு சினிமா இன்னொரு தொழில்நுட்பத்திற்கு மாறுகின்ற பொழுது, இன்னொரு கலாச்சாரத்திற்கு மாறுகின்ற பொழுது, இன்னொரு வியாபாரத்தன்மைக்கு மாறும் பொழுது நான் இந்த சினிமாவில் இருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய பாக்கியம். நான் நடிக்க வருகின்ற காலத்தில் நான் கே ஆர் ராமசாமி அவர்கிட்ட, சாரி வி கே ராமசாமி அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன், நாகேஷ் சார் கிட்ட பேசியிருக்கேன், முக்கியமாக அருள்தாஸ் அவர்களிடம் நான் பல மணி நேரம். அவர் தான் இன்னைக்கு தமிழ் பேசுறதுக்கு நான் சினிமாவில் முக்கிய காரணம், திரு அருள்தாஸ் ஐயா அவர்கள் தான். ஏன்னா அவர்கிட்ட தான் நான் வந்து முதல்ல வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக சேர்றேன். அவர் தான் வந்து இந்த சினிமாவுடைய முழு வரலாறு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் நினைப்பேன், சரி இதுதான வாழ்க்கை, இப்போ இருக்கிறத நம்ம சினிமாவில் வாழ்ந்து ஒரு வாழ்க்கையாகவே இருக்காது, ஒரு வேலை மாதிரி தானே போயிட்டு வரப்போ போகிறோன்னு அப்போ எனக்கு தோணும். அதையெல்லாம் தொகுத்து இன்றைக்கு ஒரு புத்தகமாக அஜயன் பாலா வெளியிட்டிருப்பது இந்த சமூகம் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக கருதுகிறோம். இன்றைக்கு இந்த ஃபோன்லேருந்து எதை தட்டினாலும் சொல்லுது, அணுகுண்டிலிருந்து பாலியலிருந்து பாலிலிருந்து எதை வேணாலும் அது சொல்லுது. ஆனால் ஒரு புத்தகம் வாங்கி மடியில் வைத்து கொண்டு புரட்டுகின்ற ஒரு சுகம் அதில் கிடைப்பதே இல்லை.
என் பசங்களுக்கும் எனக்கும் வந்து அது பெரும் ஒரு சில ஒரு தமாஷா அந்த விவாதம் ஆரம்பிச்சுக்கும் சீரியஸாகவே முடியும். நான் சொன்னேன், அப்பப்பா இதில் தானே அதில் என்ன கிடைக்குதோ அதே இன்ஃபர்மேஷன் தானே இருக்குது. உனக்கு இன்ஃபர்மேஷன் தேடுறேன், நீ நான் எக்ஸ்பீரியன்ஸை தேடுறேன். அதில் இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் நாலேஜ், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக எனக்கு ரொம்ப மிக சந்தோஷம் இந்த கட்டத்திலும் இந்த அந்த அந்த சின்ன அந்த ஃபோனில் வந்து எல்லாம் கிடைக்கும் என்ற காலகட்டத்திலும் அஜயன் பாலா வந்து வரிந்து கொண்டா என்னை அந்த புக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கும்போது நான் சொன்னேன் அஜயன் பாலா கிட்ட, நீ புக்கு கொடுக்குற மாதிரில எனக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு, இதை நான் பண்ணியிருக்கணும், எனக்கு அந்த வசதி இருக்கு, எனக்கு இது இருக்கு, நான் பண்ணியிருக்கணும், நீ பண்ணுறியே. அவரை மாதிரி ஒரு பெரும் கூட்டமே இருக்கு புத்தகங்கள் போகிறது, பட் அதுக்கான காரணங்கள் எனக்கும் உண்டு. ஸோ ஆக இந்த புத்தகங்கள் போடுவது, புத்தக திருவிழா வரும்போது ஒரு ஒரு தமிழ் குறைந்தபட்சம் இந்த சென்னை சமுதாயமே வந்து அந்த புத்தக விழாவாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த புத்தகம் படிக்கின்ற இந்த சுகம், இதே அவர் வந்து நெட்டில் போட புரியாது அது இல்லையா? சரி, போடலாம், அது கூட இதே தானே வரப்போகுது, அப்போ பக்கத்தை புரட்டுகின்ற ஒரு விஷயம். ஆக இன்னும் நிறைய பேசலாம் சினிமாவை பற்றி, ஏன்னா அப்புறம் நிறைய வந்து இந்த சினிமாவை பற்றி பேசும்போது, நடிப்பை பற்றி பேசும்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இது கற்றுக்கிட்டு வர்றதில்லை, சினிமா கற்றுக்கிட்டு வர்றதில்லை, நடிப்பு கற்றுக்கிட்டு வர்றதில்லைன்னுவாங்க. நான் அதிலிருந்து ரொம்ப முரண்படலை, மாறுபடலை. ஏன்னா நான் வந்து சினிமாவோ இல்லை நடிப்போ நான் அங்கே வரும்போது அந்த திறன் எங்கிட்ட இருந்ததே கிடையாது. என்னை நீங்கள் என்னை பாராட்டுவீர்களே ஆனால் அதனுடைய ஒவ்வொரு செயலும் அசைவும் குரலும் நான் புத்தகங்களிலிருந்து எடுத்தவை தான். ஏன்னா இப்படி சொல்லி சொல்லி நம்ம அடுத்த தலைமுறை வந்து படிக்க வேணான்ற ஒரு 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 முரணான ஒரு செய்தியை கொண்டு வரும். எனக்கு வந்து புத்தகங்கள் இல்லாவிட்டால், ஆசிரியர்கள் இல்லாவிட்டால் நான் என்று நடிகனாக இருக்க மாட்டேன். அதுதான் உண்மை. எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு யூகி சேதுவும் ராஜீவ் மேனனும் சிவகுமார் தான் எனக்கு வந்து நண்பர்களாக இல்லை, ஆசிரியர்களாக இருந்தாங்க. ஒரு 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 முக்கியமான புக்கு சினிமா ஆர்வலர்கள் எல்லாருக்கும் தெரியும், ட்ரூஃபோவும் ஹிட்ச்காக்கும் வந்து சினிமாவை பற்றி பேசுகிறாங்க. மிக உன்னதமான படம், மிக உன்னதமான ஒரு புத்தகம். ஹிட்ச்காக் வந்து தெள்ள தெளிவாக குழந்த மாதிரி அவர் செய்த கல்யாணம் சார் முடிச்சிடுறாங்க கொட்டையோட. ஸோ அந்த 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 புத்தகத்தில் வந்து உண்மையாக ஹிட்ச்காக் வந்து தான் செய்த தவறுகளை பற்றியே நிறைய பேசுகிறார். தான் செய்த தவறுகளை பற்றியே பேசுகிறார், அந்த தவறை எப்படி மீண்டேன் என்றதை பேசுகிறார், அதற்காக என்ன தொழில்நுட்பம் நான் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, எப்படி நான் நடிகளை கையாளப்பட வேண்டியதாக இருந்துச்சு, அப்படி தான் அதை சொல்கிறார். அதுதான் அதெல்லாம் படித்து தான் என்னால் இன்றைக்கி வந்து சினிமாவை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஏதோ ஒன்று செய்ய என்னால் முடியுது. ஆக இந்த 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 வரலாறு என்பது நம்முடைய நினைவுகளை திரும்பி பார்த்துக் கொள்வதற்காக அல்ல, இந்த இளைய சமுதாயம் பலமான ஒரு படைப்பாளியாக ஆக வேண்டும் என்றால் இந்த வரலாறு படித்தே ஆக வேண்டும். அவர்கள் நாடகத்தன்மையோடு சினிமா எடுத்திருக்கலாம், நாடகத்தன்மையோடு இசையமைத்திருக்கலாம், ஆனால் அவர்கள் வைத்திருந்த ஒரு மரபு ரீதியான ஒரு சடங்கு ரீதியான ஒரு ஒரு இணைப்பு நமக்கு இன்னைக்கு இல்லை. அந்த காலத்து ஆட்டு கண்ணம்மா, அந்த கொக்கோவை பற்றி சொன்னாங்க, எனக்கு கண்ணம்மாவை பற்றி ஒரு கண்ணம்மாவை பற்றி ஒரு செய்தி இருக்குது. கண்ணம்மா வந்து பொம்பளை சிவாஜின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவ்வளோ ஸ்பஷ்டமாக வந்து தமிழை வந்து இருக்கிற நடிகைகள் அவங்க தான் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், வீட்டிலேயே வந்து தமிழ் பேசவே மாட்டாங்க அவங்க. அப்போது இந்த தொழிலுக்கு ஒரு தேவை இருந்தது. நீங்கள் சென்னையில் இருக்கணும்னா மெட்ராஸில் இருக்கணும்னா, நீங்கள் சினிமாவில் நடிக்கணும்னா நீங்கள் தமிழும் பேசணும், மலையாளமும் பேசணும், தெலுங்கும் பேசணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து சுகமாக ப்ரோ ஐ வில் சீ இன் டப்பிங் ப்ரோ அப்படின்னு நம்ம போயிடுறோம். ஆக நமக்கு வரலாறு முக்கியம். எந்தெந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒன்றும் நம்ம பண்ணுறதில்ல, அவங்க போட்ட ஒத்தையடி பாதையில் தான் நம்ம இன்றைக்கி வந்து பிஎம்டபிள்யூலேயும் ஆடிலையும் நம்ம போயிட்டுருக்கோம். ஆக அவர்களுக்கு மரியாதை தருகின்ற வண்ணமாக நமக்கு பெருமை சேர்த்துக்கொள்ள, நமக்கு வலிமை சேர்த்துக்கொள்ள நாம் இந்த வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த இளைய தலைமுறைக்கு என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கு வழிவிடுகிறேன்.
மீண்டும் அஜயன் பாலா அவருக்கு என்னுடைய நன்றி வணக்கம். ஆய்ந்தறிந்து நூலை பற்றி அஜயன் பாலா அவர்கள் எழுதிய உலக சினிமா வரலாறை பற்றி இதற்கு முன் பேசியவர்கள் மிக தெளிவாக விரிவாக பேசினார்கள். ஆனால் 2 மணி நேரத்துக்கு முன்னால் கிடைத்ததால் நான் நுண்ணுக்குள்ளை மேய்வது போல் நான் பார்த்ததை சொல்கின்றேன். அஜயன் பாலாவை எனக்கு அறிமுகம் தந்தது சிவகுமார் சார் அவர்கள்தான். அதற்காக இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியை அறிமுகப்படுத்தியதற்காக அவருக்கு இந்த மேடையின் முன் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். 1916 1947 வரை இருக்கக்கூடிய உலக சினிமாவை மிக சிறப்பாக எடுத்து ஆண்டிருக்கிறார். இதை செழியன் விவரிக்க எனக்கு சில காட்சிகள் வந்து படமாக்குவதற்கு போலவே எனக்கு இருந்தது. நிச்சயமாக அதுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடியவர்கள் இதை படிக்கும்போது நிச்சயமாக பல காட்சிகள் எடுத்து அவர்கள் படத்தில் பதிவைப்பார்கள் என்ற கூடிய அளவுக்கு ஆத்மார்த்தமாக உண்மையாக அவர் வடிவமைத்திருக்கிறார். 1947 பிறகு வரக்கூடிய சினிமா 47 வரை இருக்கக்கூடிய சினிமாவை கிட்டத்தட்ட 605 பக்கங்களுக்கு சற்றொப்ப 4.5 வருடங்களாக நீங்கள் பணியாற்றதை நின்னும்பொழுது 3 மணிக்கு எழுந்து நீங்கள் பணியாற்றிய விதம், எழுதிய விதம், அதற்கு உங்கள் துணைவியார் உறுதுணை புரிந்த விதம், நண்பர்கள் எல்லாம் உறுதுணை புரிந்த விதம் நினைக்கும்போது இன்னும் அடுத்த கட்டம் என்பது 2020 வரை நீங்கள் எழுதும்பொழுது ஓரிரவு தந்த பேரறிஞர் அண்ணா, பராசக்தி தந்த பகலவன் டாக்டர் கலைஞர், இன்ன பிறன்ன எத்தனையோ அறிவு சார்ந்த மேதைகள் எல்லாம் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு காலமும் இருக்கிறது. இந்த வயதிலேயே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீர்களா? இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய கலைஞர்களுக்கும் அறிவு சார்ந்த மாணவர்களுக்கு இந்த புத்தகம் ஒரு அறிவாயுதமாக திகழும் என்பது மாற்றமே இல்லை. இதை படித்த பிறகு சிலர் எழுத்துலகில் மிக உயரிய இடத்தை அடையலாம், சினிமாவில் உயரிய இடத்தை அடையலாம். ஏன் அவர்களுக்கு ஒரு அறிவாயுதமாக இந்த புத்தகம் விளங்கிட, அதற்கு உங்களுடைய முயற்சி திருவினையாகும் என்று சொல்லி மேலும் மேலும் நீங்கள் சிறந்து விளங்கிட வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.